ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Indus கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் டக்குன்னு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான முருங்கக்காய் உருளைக்கிழங்கு பொரிச்ச குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ரெண்டு சின்ன சைஸ் பட்டை ரெண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை முழுசாகவே சேர்த்துக்கோங்க கீரெல்லாம் வேண்டாம் கீரணும் அப்படின்னா காரம் வந்து அதிகமாகிடும் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசீரை வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் ரெண்டு முருங்கைக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு தோலோடவே இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தோலோடு சேர்க்க பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தோலை சீவிட்டு கூட சேர்க்கலாம் இல்லைன்னா உருளைக்கிழங்கு சேர்க்காமல் முருங்கைக்காய் மட்டுமே சேர்த்துக்கூட செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இந்த காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துருக்கேன் கசகசா இல்லை அப்படின்னா நீங்கள் அஞ்சு முழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் அளவு சீரகம் அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இது கூட மிக்சி ஜார் கழுவிட்டு ஒரு ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குழம்பு வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் உங்களோட ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவை எடுத்துக்கோங்க இப்போ இதில் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் விட்டுக்கோங்க இப்போ இந்த குழம்பு நல்லா கலராக கிடைக்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவு மட்டும் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கரைசல் தனியாக இருக்கட்டும் நம்ம வதக்கின காயெல்லாம் பாருங்கள் அந்த முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் கரைசலை சேர்த்துக்கோங்க இது கூடவே இன்னும் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்கும்போது குழம்பு வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும் அப்போதான் காய் எல்லாமே வெந்து வந்ததுக்கு அப்புறமா கொழம்பு கொஞ்சம் திக்காகி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போவே நீங்கள் திக்காக வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே திக்கான கிரேவியாக மாறிவிடும் அது அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது இப்போ இதில் உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இடையில இடையில கிளரி கொடுத்துக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நம்மளுக்கு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு காய் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அமுங்கணும் அமுங்கிச்சு அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த டைமில் இது மேலே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க குழம்புலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் குழம்பு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம இந்த கன்சிஸ்டன்சிலேருந்தால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்ட்டான முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க